வைல்ட் லைஃப் நேயருக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் வந்து பெரியநாயக்கம்பாளையம். இப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா களி மற்றும் முத்து என்கின்ற அரிசி ராஜா வந்து இந்த யானை சிகிச்சைக்கு இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. இப்போ களி இப்போ யானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 100வது ஆப்ரேஷன். உங்களுக்கு தெரியுது 100வது ஆப்ரேஷன், 99 முடிச்சுட்டான், 100வது. ஆனால் 100வது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுங்களா? இதுக்கு சம்மமுடைய யானையுடைய இதை வச்சு தான் அது 100வதுன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த அடிப்பட்ட ஆணை வந்து சின்ன குட்டி, ஒரு 15 வயசு குட்டி, 8 வயது அப்படின்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இது வந்து வந்து 100வதுன்னு சொல்லவே முடியாது. பெரிய பெரிய ஆப்ரேஷன் தான் வச்சு நம்ம அதை சொல்லலாம். ஆமாம், உங்கள் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு அடிப்பட்ட யானை. அந்த யானை போயிருந்தால் மறந்து அதை சிகிச்சையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். டாப் ஷெல்ஃபுக்கு சுயம்னு ஒரு யானை, அது பண்ணி பழக்கம். நாட்டு மக்கள் அப்படி தெரியாமல் ஒரு ஒன்றுலாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மக்கள் எடுத்து அவுட்டு வாயில் அதை எடுத்து கடிச்சு அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய புண்ணாகி இந்த நாக்கூடி வேலை செய்ய முடியாது. அப்படி கொண்டு போய் அது இப்போ நல்லா பண்ணி இப்போ நல்லா இருக்குது கேம்பில். ஆமாம், சஞ்சீவ்னு ஒரு யானைக்குட்டி, அது பார்த்தா சின்ன குட்டி, ஒரு 7 வயசு குட்டி இருக்கும். அந்த குட்டியும் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் அந்த குட்டியை கொண்டு போய் இப்போ பார்த்துருக்கோம். அந்த குட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத சூழ்நிலை தான் அதை பிடிச்சி கொண்டு போனோம். அதெல்லாம் யானையே கூடி வைக்கல, அந்த மாதிரி சின்ன குட்டி. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இப்போ கரும்பு கொடுத்தால அது கரும்பு சாப்பிடும். அந்த சாருடைய பார்த்திங்கன்னா கரும்புடைய அது பார்த்திங்கன்னா அது கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அந்த சக்கையை மாற்ற சாப்பிடும் இப்போ நல்லா இருக்குது. அப்படி அதெல்லாம் உயிர் பிழைச்சது நல்லா இருக்குது. இப்போ இந்த யானையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா அது உடைய பார்த்திங்கன்னா மெடிசன் பண்ணுறோம், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த புண்ணு ஆறுறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, டாக்டர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த புண்ணு ஆற்றுறதுக்கும் கூட மருந்து எல்லாம் பண்ணி அதை தொடச்சி எல்லாமே பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம குறைஞ்ச பட்சத்துக்கு ஒரு இப்போ யானை ஒரு வாரம் இந்த யானை வச்சு பண்ணுறோம்னுவீங்க, ஒரு வாரம் தான் நம்மளால அதனால் பண்ண முடியும். இப்போ நம்ம கால்லையே ஒரு புண்ணு ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, அந்த புண்ணு எத்தனை நாள் இருக்கு, அது எத்தனை நாள் நம்ம கழுவி அந்த புண்ணு. இல்லை, யானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இதுக்கு தேவையான உணவுகள், இதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே வனப்பகுதியிலேயே இருக்குது இல்லைங்களா? இருக்குது, இருக்குது. அப்போ அதுதகுந்த மாதிரி வந்து அந்த குணாதிசயங்கள் வந்து அந்த காயங்கள் வந்து ஆறுறதுக்கு வாய்ப்புகள், அது தேவையான உணவுகள் எடுத்துக்கும் இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? அப்படி எடுக்கு, அது உண்மை. இப்போ வந்து காலில் இப்போ களிமானு வைங்க, உடம்புல ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அதே சேர்த்தவே போட்டு இது பண்ணும். இப்படி வாயில் எல்லாம் இருந்துச்சுன்னா அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யானைகளை நம்ம கொண்டு போய் கேம்பில் வச்சு அதை நம்ம அதை பண்ணலாம். அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி மருந்துங்க மாத்திரையை கொடுத்து நம்ம புண்ணுக்கு அந்த இது பண்ணும்போது அந்த யானைக்கே தெரிஞ்சுக்கும் நம்ம நல்லா தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த யானைக்கு தெரியுங்க. இப்போ இந்த நம்ம ஆனமல் டைகர் ரிசர்வ்ல வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் இல்லைங்களா? அந்த அவார்டை பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு இல்லை, மத்திய அரசையே பார்த்தீங்கன்னா இப்போ குமிளி இடுக்கி இதில் வச்சு பெரிய ஒரு அவார்டு மத்திய அரசே கொடுத்துருக்குது. எனக்கு இந்த யானையை நல்லா நாங்கள் மலசர், அப்போ நாங்கள் மலசர் தான் இது யானையை வந்து நல்லா பார்க்குறோம் அப்படிங்கிறத மத்திய அரசே இது பண்ணி அப்படி ஒரு அவார்டு இப்போ கொடுத்து இப்போ 12ஆம் தேதி கொடுத்தாங்க. ஆமாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இன்றைக்கி 8-7 நாள் என்னமோ ஆயிடுச்சு. அந்த சந்தோஷங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா உங்கள் நண்பன் சொல்ல விட உங்கள் அண்ணன்கிட்ட வந்து இவர்னால தான் நம்ம வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறது. ஆமாம் உண்மை. அந்த அவார்டு வந்து எனக்கு மாத்திரம் ஒரு இது இல்லைங்க, நம்ம எங்கே இந்திய தமிழ்நாட்டிலுடைய பாரஸ்ட்டுக்கே நான் வாங்கினது ஒரு இது வந்து உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆனமல் டைகர் சொல்ல மட்டும்தான். ஆமாம் இல்லை, ஆனமலை டைகர் சொல்ல டாப் சிலப்புலங்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா நான் தமிழ்நாட்டுக்கு வாங்கின சொத்து மாத்திரம்தான் சொல்ல முடியும். மத்திய அரசே அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்ல முடியுங்கன்னு சொல்லுங்கள். மத்திய அரசே எல்லா உலகத்தில் யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன மாற என்னதெல்லாம்
அவங்க கணக்கெடுத்து தானே நம்ம கொடுக்குறோம். நம்மளாம் போய் கேட்டால் போய் ஒன்றும் வாங்கலை. இல்லை நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த அந்த ஒர்க்குனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு பயன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நம்ம வனத்துறையும் வந்து ஒரு உண்மை சந்தோஷம் அடைஞ்சிருக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா யானைகளோட பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கு இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், உண்மைங்கிறது வந்து காப்பாற்றுறதுல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனி உடனே கூப்பிடுங்க. ஆமாம், அதான் ரெடி பண்ணுமா முடியும். ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ரேஷனுக்கு அங்கே சின்ன தம்பி அப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்போவே நான் ரேஞ்சர்கிட்ட கூப்பிட்டேன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டா, சார் நான் எடுக்கிறேங்க சார், நான் வரேங்க சார், அது என்னென்ன பார்க்கலங்க சார், பாவம் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறத அந்த ரேஞ்சர் எங்கள் ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டமே பேசினேன் நான். சார் உடனே நானே ஃபோன் பண்ணேன், சார் உடனே சரி நான் வரேங்க சார், நான் எப்படின்னா அதை காப்பாற்றலாம் அப்படின்னா உடனே அப்போ முன்ன டாக்டருக்கு கூப்பிட்டேன், மஸ்தர் இருக்குதுன்னு சார், அது எல்லாம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு. எங்கள் ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா காசு இல்லைங்க ஐயா, அவரு உங்களுக்கு காசுலிங்கம் ரேஞ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு. ஒரு யானை பிரச்சனை அப்படின்னா உடனுக்குடனே அந்த இடத்துல நாங்க தான் போய் அந்த இடத்துல வந்து நாங்க என்ன செய்யணும் பண்ணணும். ஆனமல் ரைகேஸ்வரருக்கு மட்டுமில்ல வனத்துறைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரணும். அந்த அக்கறையில வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கடி நாங்க பாத்துட்டு இருக்கோம், அவரு செய்யற விஷயங்களை பாத்துட்டு இருக்கோம், நீங்க நம்ம செஞ்சுட்டு பாத்துட்டு இருக்கோம். டைகர்ஸ்ல வந்து உண்மையாவே யானைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா ஆனமல் டைகர்ஸ் தான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யானைகள் வந்து பாதுகாப்பு மற்றும் அதை பாதுகாப்பு ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம ஆனவர் டைகர்ஸ் நல்லா பண்ணிட்டு வராங்க. இந்த இது மாதிரி எங்களுக்கு கலந்துரையாடல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.